हेलो चिल्ड्रन, हेलो यूकेज चिल्ड्रन, गुड मॉर्निंग, हाय, हाउ आर यू? எப்படி இருக்கீங்க? ரொம்ப வீட்ல ரொம்ப சேஃபா இருக்கீங்களா? அப்ப ரொம்ப ரைம் செய்ய ரொம்ப பாதுகாப்பா இருங்க, ரொம்ப சேஃபா இருங்க. டேடி மம்மி சொல்றத கேளுங்க, வெளியில நிறைய போகாதீங்க. நம்ம ரொம்ப சேஃபா இருந்தாதான் நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கும், ரொம்ப சேஃபா இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னைக்கு யூகே ஸ்டூடெண்ட்க்கு இன்னைக்கு நடத்த வேண்டியது என்னன்னா, நல்ல பழக்க வழக்கங்கள். நல்ல பழக்க வழக்கங்கள் என்ன? குட் ஹேபிட்ஸ். இங்கிலீஷ்ல குட் ஹேபிட்ஸ் சொல்றோம் இல்லையா, தமிழ்ல நல்ல பழக்க வழக்கங்கள். நல்ல பழக்க வழக்கங்களை எப்படி நம்ம கடைப்பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி, கடைப்பிடிக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப பாருங்க, அதிகாலையில் எழு. அதிகால நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப காலையில 6 o'clock எழுந்துக்கணுமா? அதுதான் பாருங்க, இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. இது எல்லாமே நல்ல பழக்கங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்க, அதிகாலையில் எழு. ஒரு குட்டி பையன் என்ன பண்றான்? அதிகாலை எழுந்து உன்னை கையெல்லாம் தூக்கிட்டு என்ன பண்றான்? அதிகாலையில் எழுந்துட்டான். அது பாருங்க, பல் துவக்கு, இருமுறை பல் துவக்கு. இது ரொம்ப முக்கியமா உங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஏன்னா குட்டி பசங்க நீங்க என்ன பண்ணுங்க, அம்மா அப்பா உங்களுக்கு குட்டி பிரஷ் வாங்கி கொடுத்தாலே நீங்க பிரஷ் பண்ண மாட்டீங்க. பிரஷ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், காஃபியோ டீயோ பூஸ்டோ ஆர்மிக்ஸோ குடிக்கணும். அதுக்குதான் காலையிலயும் பல் துவக்கணும், சாயந்தரமும் பல் துவக்கணும், இருமுறை பல் துவக்கு. அடுத்து பாருங்க, தினமும் குளி. இப்ப ரொம்ப ரெயின் சீசன் என்ன பண்ண போறாங்க, நிறைய பேர் குளிக்கவே மாட்டான், ஜுரம் வந்துடும், ஜுரம் வந்து குளிக்கவே மாட்டான், அப்படி இருக்கக்கூடாது. தினமும் குளிக்கணும், தினமும் நம்ம உடம்ப சுத்தமா வச்சுக்கணும். ஒரு சுடு தண்ணியில குளிச்சாலும் நம்ம உடம்பு என்ன பண்ணணும், சுத்தமா வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, நகங்களை சுத்தமாக வெட்டு. நகங்களை என்ன பண்ணுவோம், வாரத்துக்கு ஒரு முறை சுத்தமா வெட்டணும். இந்த நகத்துல அழுக்குகள்லாம் என்ன பண்ணுமோ, உள்ள போயிட்டு என்ன பண்ணுமோ, நிறைய பூச்சிகள்லாம் ஏற்படுத்தும். மண்ணெல்லாம் கை விட்டு விளையாடணும், அந்த நகத்துல என்ன பண்ணணும், சுத்தம் பண்ண மண்ணில் என்ன பண்ணாது, உள்ள போகாது இல்லையா, அந்த நகத்தை சுத்தமாக செய். அடுத்தது தினமும் பள்ளிக்கு செல். என்ன பண்ணுவோம், நல்லா மூடா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போவோம், மூடு இல்லாதபோது நான் ஸ்கூல் போக மாட்டேன், எனக்கு இது ஜுரம் அடிக்குது, நான் நாளைக்கு போகிறேன், மம்மி ரொம்ப அடிபிடிப்பாங்களே குழந்தைங்க, அதனால தான் என்ன பண்ணுறோம், தினமும் பள்ளிக்கு செல். அடுத்தது குப்பைகளை குப்பை தொட்டியில் போடு. வீட்லேயோ இல்லை வெளியிலையோ இல்லை ஸ்கூல்லையோ இல்லை எங்கே போனாலும் சரி, வீட்டில் குப்பை இருந்தால் பெட்டு பெட்டு என்ன பண்ணும், டஸ்ட்பின் குப்பை தொட்டியில் போடணுமா. வீட்டை எப்போதும் நம்ம சுற்றி இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாச்சு, அதை குப்பையில் குப்பை தொட்டியில் போடு. அடுத்தது பாருங்க, முறையாய் உண், முறையாய் உண். முறையாய் உண்ணுன்னா என்ன சொல்லுங்க, அதோட அர்த்தம் என்ன தெரியுனா, முறையாய் உண்ணுன்னா காலையில 8 மணிக்கு சாப்பிட வேண்டிய டிஃபனை ஒரு 11 மணிக்கு சாப்பிட்றது, மதியம் 1 மணிக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடை 3 மணிக்கு சாப்பிட்றது, நைட்டு 8 மணிக்கு சாப்பிட வேண்டிய டிஃபனை 10 மணிக்கு சாப்பிட்றது, அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. முறையா என்ன பண்ணும், காலையில டிஃபனா காலையில, மதியம் சாப்பாடுனா மதிய சாப்பாடு, நைட்டு சாப்பாடுனா நைட்டு டிஃபனோ சாப்பாடோ என்ன பண்ணணும், அந்தந்த டைமுக்கு சாப்பிட்றோம் இல்லையா, அதுதான் முறையாய் உண். அப்போதான் நமக்கு ஜீர்ண சக்தி ஆகும் இல்லையா, அதுக்காக தான் பெரிய மனசுலதான் முறையாய் உண் சொல்லியிருக்காங்க. அடுத்து தண்ணீர் குடி, ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும், நம்ம உடம்புல சாப்பிட சாப்பிட ஹீட் அதிகமாகிட்டே இருக்கணும், சூடு அதிகமாகிட்டே இருக்கும், சூடு அதிகமாக இருக்கும், அடிக்கடி தண்ணி குடிக்கணும். அடிக்கடி யூரின் வந்து என்னால் தண்ணி குடிக்க முடியாது, நிறைய பேர் என்ன பண்ணோம், குடிக்காமல் விட்டுடுவோம், அந்த மாதிரி குடிக்காமல் இருக்கக்கூடாது. காலையில் எழுந்தோடனே என்ன பண்ணணும், தண்ணி குடிக்கணும். எப்போதுமே தண்ணி குடிச்சுட்டே இருந்தனா உடம்பு ரொம்ப என்ன பண்ணுமா, குளிர்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்குமா. அடுத்தது சுத்தமாக கைகளை கழுவு, ரொம்ப அவசியம். ரொம்ப அவசியமானது என்னன்னா சுத்தமான கைகளை கழுவு. இப்போ கொரோனா டைம்ல என்ன சொல்றாங்க, நிறைய என்ன பண்ணுவாங்க, கையை தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டே இரு கழுவிட்டே இரு. ஏன்னா கைகளில் நம்ம விளையாடும் போது நிறைய கிருமிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணுமா, கைகளை அடிக்கடி என்ன பண்ணுவோம், கை வாஷ் பண்ணிட்டே இருக்கணும், கழுவிட்டே இருக்கணுமா. இங்கே பாருங்க, ஒரு குட்டி பையன் கை கழுவிடுறான், கை கழுவிட்டு சுத்தமாக வச்சுருக்கானா. அடுத்து பாருங்க, மாலையில் விளையாடு. ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க மாலையில் விளையாடு, இப்போ குட்டி குழந்தைங்க இப்போதான் நீங்கள் நிறைய விளையாட போகிறோம், மாலை விளையாடணும், மாலையில் மட்டும் விளையாடல, காலையில் மதியம் சாயந்தரம் எப்போதுமே விளையாடலாம். அடிக்கடி என்ன பண்ணக்கூடாது, அடிக்கடி விளையாடலாம். ஏன்னா நம்ம விளையாட ஓட ஆட எழுந்துக்க குதிக்க அப்படி இருந்தால் தான் நம்ம உடம்பு என்ன பண்ணுவோம், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுதானே தான் சொன்ன சொல்கிறாங்க, மாலையில் விளையாடு. அடுத்தது நன்கு படி, ரொம்ப அவசியமானது. என்ன படிப்பு தான் இல்லையா, படிப்பு இல்லாமல் உலகத்தில் என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. நமக்கு எந்த ஒரு எதுவுமே இல்லைன்னா கூட நம்ம நல்லா படித்து நம்ம பெரியாளனா நமக்கு என்ன பண்ணுவோம், அது நமக்கு சோறு போடும். அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க, இந்த மம்மி சொல்லும் டேடி சொல்லும் மிஸ்ஸு சொல்கிறத கேட்டு நன்றாக என்ன பண்ணுவோம், நன்கு படி. அடுத்தது இரவில் உறங்கு, நல்லா என்ன பண்ணிட்டேன், நைட் ஆனால் என்ன இப்போ செல்ஃபோன் நிறைய வந்துச்சு இல்லையா, நைட் ஆனால் தூங்க மாட்டான், யூடியூப்பை பார்ப்பான், நெட்டை பார்ப்பான், நெட்டை பார்த்துட்டு யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய கூகுளில் பார்த்துட்டு என்னென்னவோ பார்த்துட்டு என்ன பண்ணுவான், தூங்காமல் என்ன பண்ணுவான், கண்கள்லாம் ரெட்டி ஆகிடும், அடுத்த நாள் அடுத்த வேலையை செய்ய முடியாது. நம்ம நல்லா படுத்து தூங்கினா தான் நான் அடுத்த நாள் எழுந்து நம்மளோட வேலைகள்லாம் செய்ய முடியும் இல்லையா. அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க, இரவில் உறங்கு. இப்போ நான் நடத்துனதெல்லாம் நல்லா புரிஞ்சிச்சு ஐயோ ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சிச்சிங்களா? உங்களுக்கு பாருங்க, நான் நல்ல பழக்க வழக்கங்களை நல்லா சொல்லியிருக்கிறேன், இதுலேயும் நீங்கள் பாருங்க படிங்க, இதில் நீங்கள் பார்த்து படித்து எல்லாத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும் கண்டிப்பாக.
மிஸ் சொல்றதையும் கேட்கணும், வீட்டுல பேரண்ட்ஸ் சொல்றதையும் கேட்கணும், உங்க தாத்தா பாட்டி சொல்றதையும் கேட்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றதையும் கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு முறை படிக்கலாமா? நல்லா கவனிங்க. அதிகாலையில் எழு, இருமுறை பல் துவக்கு, தினமும் குளி, நகங்களை சுத்தமாக வெட்டு, தினமும் பள்ளிக்கு செல், குப்பைகளை குப்பை தொட்டியில் போடு, முறையாய் உண், முறையாய் உண், முறையாய் உண்ணு, முறையாய் உண்ணு, முறையாய் உண் சொல்லலாம், இல்ல முறையாய் உண்ணு அப்படி சொல்ல, முறையாய் உண்ணு. தண்ணீர் குடி, சுத்தமாக கைகளை கழுவு, மாலையில் விளையாடு, நன்கு படி, இரவில் உறங்கு. ஏன்னா ரொம்ப அவசியமானது எல்லாமே. காலையில இருந்து நைட்டு நம்ம செய்ய வேண்டிய நல்ல பழக்க வழக்கம் கடைபிடிச்சா நம்ம எப்போதுமே நம்ம சாமிக்கும் மற்றவங்களுக்கும் உண்மையா இருந்தாவே நம்ம உலகத்துல தெரியலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நான் நடத்துறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சா? இதை வந்து ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு வீடியோ மெசேஜா நீங்க படிச்சு அனுப்பணும். அடுத்த நாள் நான் உங்களுக்கு ரைட்டிங் ஒர்க் கொடுக்குறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.